அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. கடந்த காணொலியில் சார் என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து எடி கரண்ட்டை பற்றி நம்ம படிச்சிருந்தோம். அதில் நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன் இந்த எடி கரண்ட்டுக்கு வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு. இப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனும் என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பேசிக்ஸ் தான் பிள்ளைகளை பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கான மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறதுனா இன்னொன்று செப்பரேட் ஸ்டடி. சரிங்களா, அடிப்படையாக நம்ம என்ன செய்ய போகிறோம், கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எப்படி இண்டக்ஷன் ஸ்டவ் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிள்ளைங்களா, நீங்கள் வீட்டில் பார்க்கக்கூடிய ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் தெரியும். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் எல்லா விஷயமும் இருக்குது. சப்போஸ் இதை நீங்கள் அப்படியே திறந்துட்டீங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உள்ள காயில் பார்ப்பீங்க. இந்த மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, டைட்டாக காயில் என்ன பண்ணியிருப்பாங்க, வைண்ட் பண்ணியிருப்பாங்க. உள்ள சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய ஏசி சப்ளை இருக்கு இல்லையா, அந்த ஏசி சப்ளையை வந்து டிசியாக மாற்றி ஒரு ரெக்டிஃபையர் மூலமாக ஏசியை டிசியாக மாற்றி டிசியை ஹை ஃப்ரீக்குவன்சி ஆசிலேட் பண்ணிடுவாங்க. ஹை ஃப்ரீக்குவன்சி ஆசிலேட்டரில் கொடுப்பாங்க. அந்த ஆசிலேட்டரில் இருக்க வந்து வரக்கூடிய ஹை ஃப்ரீக்குவன்சி ஆசிலேட்டர்லேருந்து வரக்கூடிய அந்த வோல்டேஜ் அங்கே கொடுப்பாங்க. ஹை ஃப்ரீக்குவன்சி தர்றதுனால என்ன நடக்கும், கோர் நமக்கு தேவையில்லை. அஃப்கோர்ஸ் அந்த டிஸ்கஷனுக்குள்ள சார் இன்றைக்கி போல், பட் பிள்ளைய பின்னாடி புரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கு கோர் தேவையில்லை. ரைட், ஹை ஃப்ரீக்குவன்சி போனீங்கன்னா அப்போ என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, இதில் என்ன உண்டாகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகி இது ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் இல்லையா, மாறி 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 ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கல. இந்த இதான் என்னோட ஸ்கெமேட்டிக் டயக்ராம், இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னாகும், மாறி மாறி, ஃபார் எக்ஸாம்பிள் இது நார்த் போல்னா அடுத்து சவுத் போல், இது சவுத் போல்னா இது நார்த் போல், மாறி 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 ஹை வெரி ஹை ஃப்ரீக்வன்சியில் இது நடக்கும். அப்படி நடக்கும்போது இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தை வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அது வந்து ஆக்சுவலாக ஒரு பிளேட் மாதிரி தான் இல்லையா, அந்த பிளேட்டில் என்ன போகும், சர்க்குலேட்ரி கரண்ட் போக ஆரம்பிக்கும். அந்த சர்க்குலேட்ரி கரண்ட்டு நீங்கள் தொட்டால் ஷாக் அடிக்காது, பயப்படாதீங்க, ஷாக் அடிக்காது. ஏன்னா அது எதுக்குள்ளே தான் போகும், அதுக்குள்ளே தான் போகும், எடி கரண்ட் தான் இல்லையா, அதுக்குள்ளே தான் போகும். ஆனால் அந்த பிளேட்டுக்குள்ளேயே கரண்ட்டு சர்க்குலேட் ஆகிறதுனால ஹை ஹீட் டெவலப் ஆகும். அந்த ஹீட்டில் உள்ளே இருக்கக்கூடியது என்ன செஞ்சிடும், வெந்துடும், பாயில் ஆயிடும். இதுதான் பிள்ளைங்களா இண்டக்ஷன் ஸ்டவ்வுடைய ஒர்க்கிங் ப்ரின்சிபல். சிம்பிள், பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, சாருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.